டைம் இப்போ 6:10 ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா பொய்கைன்ற இடத்துல ஒரு மண்டபத்தில் தங்கியிருக்கோம். நம்ம கூட்டம்லாம் அங்கே இருக்கிறாங்க. இது அப்படியே குளிச்சுட்டு அன்னதானம் பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு அடுத்தது அப்படியே வந்து பக்கம் வந்து இன்னொரு கோயில் இருக்கு, அதை பார்க்க போனோம். அது முடிச்சு அப்படியே வள்ளிமலை போகிறாங்களான்னு தெரியல இன்னைக்கு ப்ரோக்ராமில். ஈவினிங் வந்து ரத்னகிரி போய் ஆல்டு. ஸோ வாங்க வீடியோவில் கண்டிப்பாக அப்படியே பார்க்கலாம். ஆற்றுக்கு குளிக்க போயிட்டுக்கிறோம். அப்படியே நேராக போகணுமா, எல்லா பயில் வழிகளாக ஆகுது. பாருங்கள், அதுதான் நம்ம இந்த மண்டபம். அதுக்கு ஆப்போசிட்டில் இறங்கி அப்படியே ஆற்றுக்கு நடந்து போயிட்டுக்கிறோம். பாலாருங்க, அங்கே நேற்று வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டியிருப்பாங்கள குளித்தது, பாலாத்து வீடியோ குளித்தது அந்த பாலாறு தாங்க இங்கே. இது அப்படியே வந்து வேலூர், அப்புறம் வந்து பார்த்தோம்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக கடலில் போய் கலக்குதுங்க. இப்போதைக்கு ஏதோ சுமாராக போயிட்டுக்கு தண்ணி. இதுவும் அந்த இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணியோட வேகம் வந்து அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு தண்ணி சுமாராக போயிட்டுக்குதுங்க, நல்லா ஜாலியாக குளிக்கலாம். துணி காய போடுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா வசதியாக பாருங்கள், நல்லா பாருங்களா நிறைய இருக்குது. குளிச்சுட்டு அழகாக துணி காய போட்டு ஒரு 9 மணி வரைக்கும் போகலாம். 9 மணிக்கு மேலே அப்படியே போனோம்னா சாப்பிட்டு வந்துடலாம். நல்லா வேகமான தண்ணிங்க, ஆழமும் சுமார் ஓரளவுக்கு தான் இருக்குது, ஒரு 2 அடி ஆழம் இருக்குது. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா முட்டி அளவுக்கு இருக்குதுங்க ஆழம். தண்ணியோட வேகமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அழகாக குளிக்கலாம். எப்படி தம்பி, கரெக்டு தானே, ஜாலியாக குளிக்கலாம்ல, ஜாலியோ ஜாலி. இந்த சாமி குட்டி சாமி நம்ம கூட வந்துக்குது கோயிலுக்கு. சரியா 8:30 அன்னதானம் முடித்தாச்சு. இன்றைக்கி அன்னதானத்தில் பார்த்தோம்னா இட்லி, ஆப்பம், பொங்கல், வடை, கேசரி, சட்னி, சாம்பார், இடியாப்பம் எல்லாம் சாப்பிட்டாங்க. நம்ம இருக்கிற இந்த இடம் பார்த்தோம்னா பொய்கைன்ற ஒரு இடங்க. ஸோ இந்த மண்டபத்தில் தான் இருக்கும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வழி பார்த்தோம்னா ஆப்போசிட் சைடு பார்த்தோம்னா வேலூர் போகிற வழிங்க. ஸோ இந்த இப்போ வண்டி இந்த வழி போயிட்டுருக்குதுங்களா, இது வந்து பார்த்தோம்னா ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஓசூர், தருமபுரிக்கு போகக்கூடிய ஒரு வழி. ஸோ இந்த ரோட்டு இது தாங்க. இந்த இடம் பொய்கை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ முன்னாடி அங்கே பாருங்கள் ஒரு பாலம், மேம்பாலம் தெரியும். ஸோ அந்த மேம்பாலத்துக்கிட்ட தான் பொய்கைன்ற பஸ் ஸ்டாப் இருக்குது. 10 மணி எல்லா கவனிங்கிறது கிளம்பியாச்சு. இதுதான் வந்து கிடைச்ச கிளம்புற கவனிங்க, இந்த கவனிங்க தான். டைம் இப்போ 10:30. இப்போ நம்ம பார்த்தோம்னா வேலூர் டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கிருந்து பார்த்தோம்னா ரத்னகிரி முருகர் கோயிலுக்கு போகணும். அதுக்கு பார்த்தோம்னா பஸ் நம்பர் 7 ஆற்காடு போகிற டவுன் பஸ் ஏறி நம்ம போய் சேரலாம் அந்த இடத்துக்கு. சரியாக 11:25 ரத்னகிரி முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். அது பாருங்கள், அதை தான் வந்து முருகர் கோயிலுக்கு போகக்கூடிய வழி. மேலே இருக்குது மலை மேலே. ரெண்டு மணி டைம் ஆகுது. அப்படியே ஒரு கிணத்துக்காக குளிக்கலாம்னு போயிட்டுக்கிறோம். பாருங்க, இந்த மலை மேலே தான் அந்த கோயில் இருக்குது. குளிச்சுட்டு அப்படியே போய் வரணும் கோயிலுக்கு. 3:30 தான் நட திறக்குவாங்க. அங்கே நம்ம ஏரியாவில் குடுக்கு போயிட்டு தான் இருக்கும்.
நல்லா குளிச்சாச்சு. வாழ்த்துக்கள் கூட. குளிச்சாமி பேருக்கு குளிச்சுட்டு சுவாகத்தில் உட்காந்துனுக்குது. வேதனை இல்லை, குளிக்க விடலையான. சண்முகா நேன பண்டிதா இங்கே பாருங்க, தண்ணியை தோண்டிய ஊத்து தண்ணி தாகத்துக்கு குடிச்சது. நல்லா பாருங்க, பியூர் வாட்டர். இது வந்து நல்லா தோண்டி தோண்டதையும் தண்ணி ஊற்று வந்துச்சு, நல்லா குடிச்சாச்சு. அப்படி குடிக்கிறோம் பாருங்க, குடிக்கிறார். இது மணலில் குடிக்கிறது. அஞ்சு மணிக்கு கோயில் தரிசனம் வந்திருக்கோம். அதுதான் குளம் புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. தண்ணிக்கு பாருப்பா, ஏய் தெரியுதுங்களா? இதுதான் குளம். உள்ளலாம் போய் சேர்ந்து அடிச்சு வச்சுக்கா, குடி வச்சுட்டு வந்தா. சரியா டைம் 6:25, தரிசனம் முடிச்சு வந்தாச்சு. வெளியே மழை வந்து இந்த உள்ளே இருக்கிற நேரத்துக்கு நல்லா மழை பெஞ்சிருக்கு. இவர் தான் இந்த கோயிலை கட்டினவர். வேற கோயிலில் வந்து கேமரா எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இறக்கில இறங்கி போவோம். இப்போ நம்ம அன்னதானத்துக்கு போயிட்டுக்கிறோம். அங்கே ரைட் சைடில் போயிட்டுக்கிறாங்களா, அங்கே அதாவது பூடுதாக்குன்ற ஒரு ஊருக்கு ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். இதில் ஆப்போசிட்டில் அப்படியே பாலத்துக்கு இடையில் போயிட்டு ரைட் எடுத்தோம்னா வேலூர் போகலாம். இல்லை இந்த இங்கேயே லெஃப்ட் எடுத்தால் ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு, அப்புறம் வந்து பார்த்தோம்னா சென்னை, இதுக்கு போகலாம். இங்கே இது லெஃப்ட் எடுத்தால். ஸோ நம்ம இந்த ரூட்டில் தான் போக போகிறோம். ஆப்போசிட் ரூட்டில் வேலூர் ரூட்டு பார்த்த மாதிரி போக போகிறோம். ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா அன்னதானம். அங்கே வந்து ஒரு 2-3 இடத்துல போடுவாங்க. நமக்கு எந்த இடத்துல விருப்பமாக இருக்கோ அங்கே சாப்பிட்டுக்கலாம். சோறு சோறு, குழம்பு குழம்பு, ரசம் ரசம், மோறு மோறு, வடை வடை, பஜ்ஜி பஜ்ஜி, அப்பளம் அப்பளம்.